அவளும் நானும் இரவும் பயணமும். பகுதி இரண்டு. நீங்கள் பகுதி ஒன்றை பார்க்காமல் இங்கு வந்திருந்தால் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குமா என்று சிறு சந்தேகம் உள்ளது. எனவே மறக்காமல் பகுதி ஒன்றை பார்த்துவிட்டு இதை தொடருங்கள். வாருங்கள், அவளும் நானும் இரவும் பயணமும் தொடர்வோம். கண்மணியினிடம் பைக் ட்ரிப் போகலாம் என்று கூறும்போதே நான் அறிவேன் அவளிடம் ஒரு ரகசிய திட்டம் இருக்கும் என்று. அதற்கேற்ப என்னிடத்திலிருந்து பைக்கை வாங்கும் போதே அவளுக்கு திட்டம் உறுதியானது. இன்னைக்கு நம்மளை வச்சு செய்ய போகிறாள் என்று. பிரச்சனை என்னென்னா, கண்மணிக்கு பைக் ரைடிங் தெரியும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பைக் ரைடிங் தெரியும் என்பது பாய்ஸ்க்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு இந்த லவ் ஸ்டோரி முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, என் எங்கேயோ ஒரு சிறப்பான இடத்திற்கு அழைத்து போக போகிறேன் என்பதை மட்டும் நான் உணர்ந்தேன். ஆனால் எந்த இடம்னு எனக்கு ஐடியா இல்லை. எங்கே போனால் நமக்கு என்ன, கண்மணி தானே வண்டி ஓட்ட போகிறான், ஜாலி தான்னு நினச்சேன். ரெண்டு ஏர்பட்ஸும் எனக்கு கொடுத்துட்டான். ஏண்டின்னு கேட்டேன். உனக்கு தான் தேவைப்படும் சொல்லிட்டான். சார்பா 3 மணிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணான். 6:00 பாண்டிச்சேரி வந்தான். எங்கே போகிறன்ற ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவளே எதுவுமே கேட்காம தானே வந்தான். நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணேன். எதுக்கு வம்பு, சர்ப்ரைஸ் ஆனால் சந்தோஷம்தான். கடலூர் வந்தது. ஆனால் எங்கே அழைத்து செல்கிறேன் என்று ஒரு வார்த்தை துப்பும் இல்லை, மைண்டில் வரல. அது ஒரு ஸ்டேட் ஹைவே, இருபுற வண்டிகளும் பயணிக்க வேண்டியதாக இருந்தது. ரோட் கண்டிஷன் சரியில்லை. நான் பைக் ரைட் போகும்போது எப்போவுமே 70 to 80 km வேகத்தில் நான் போவேன். பாதுகாப்பு முக்கியம். ஆனால் கண்மணி இருக்காளே, ஐஎம்ஐ ரைடர் சாங்கில் ஹை வால்யூம் கேட்குறவ போல். ஹார்னட் 160 நான் ஸ்டாப்பாக 100 km ஸ்பீடில் போனான். வண்டி ஓடுது. ஒரு புறம் ஸ்பீடு கொஞ்சம், மறுபுறம் பைக் தாங்குமாண்ட ஒரு இன்னும் புரியாத கவலை. ஒன்லி பாய்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெயின். எனக்கு இப்பொழுது தான் ஒரு விஷயம் புரிந்தது, ஏர்பட்ஸ் எனக்கு தான் ரொம்ப தேவைப்படும்னு ஏன் சொன்னான். பின்னிருந்து அவளை அனைத்தபடியாக அமர்ந்தேன். வேகம் அதிகரிக்க என் அனுப்பின் அழுத்தமும் அதிகரித்த இருவரும் உணர்ந்தோம். 80 km நான் ஸ்டாப் அவள் பின்னாடி கட்டி பிடிச்சி வந்தேன். 1 hour எப்படி போனேனே தெரியல. ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்தோம். அந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு 5 minutes வரேன், இங்கேயே சமத்தா பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டே இரு, சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு போனான். நான் சொல்லலை என் கண்மணி ஒரு தேவதை என்று. இந்த மாதிரி பெண் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சரியாக ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்தாள். கர்ச்சிப்படுத்தி என் கண்ணை கட்டினான். சேம் ட்ரிக் யூஸ் பண்ணாதடி சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே